ஹாய்டா, அவன் எங்க? யாரு? ஜோதானே. வழக்கம் போலதான், லேட். அவனை பத்தி தெரியாதா? எப்பவுமே ஓ வந்துட்டான்டா, இரு ஆட் பண்றேன். சாரிப்பா சாரிப்பா, லேட் ஆயிருச்சு. இன்னைக்கு என்ன கதை வச்சிருக்கீங்க மிஸ்டர் செல்வராகவன்? ஏய் என்ன அப்போ, நைட்டு கொஞ்சம் வேலை தூங்கிட்டேன், லேட் ஆயிருச்சு. மெட்ரோல ஏறின 10 நிமிஷம் டான் வந்துட்டேன்ல, அப்புறம் என்ன, உடனே எங்க ஊரை குறை சொல்ல வேண்டியது. எல்லாம் மெட்ரோல அதை வைத்தறிச்சல். உங்க ஊர்ல டிராபிக் விட பெரிய பிரச்சனை, ஒரு அட்ரஸ் கண்டுபிடிக்கிறதுக்குள்ள உயிர் போய் உயிர் வரும். தல, இதெல்லாம் ஒரு கம்ப்ளைண்டா? வந்தீங்கல்ல கரெக்டா, யாருக்கிட்ட வழி கேட்க வேண்டியதுதானே? உங்களுக்கு வழி கேட்க தெரியலன்னு ஒத்துக்கோங்க. யாருக்கு? எனக்கு வழி கேட்க தெரியலையா? மொத்தம் 16 பேர்கிட்ட வழி கேட்டேன். ஒரு ஒருத்தன் ஒன்னொன்னு சொல்றான், நான் எங்க போவேன்? மிஸ்டர் மதுரை, உங்க ஊர் மாதிரி 10 தெரு இருந்துச்சுன்னு வைங்க, வீடு வரைக்கும் என்ன, வீட்டுக்குள்ளே வந்து டைனிங் ஹால்ல உட்கார வச்சு சாப்பாடு வாயில ஊட்டி விட்டுட்டே போலாம். ஆனா இங்க அப்படி இல்லையே. ஹலோ ஹலோ ஹலோ, எத்தனை தெரு இருக்குன்னா மேட்ரு இல்ல, அந்த 10 தெருல என்ன இருக்குன்னு தான் மேட்ரு. சார் சார், வெயிட் பண்ணுங்க. இங்க என்ன இல்ல, சோர்ல ஆரம்பிச்சு சினிமா வரைக்கும் எதா இருந்தாலும் சென்னை தான் அங்க ஃபேமஸ், தெரியும்ல. வெயிலுக்கு நீங்க ஃபேமஸ் சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன். ஆனா சோருக்கு நாங்க தான். ஒவ்வொரு விஷயமும் சேர்ந்து ஒரே இடத்துல கிடைக்கும்னா அது சென்னை தான். எங்க ஊர்ல மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் இருக்கு, எங்களுக்கு மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில் இருக்கு, எக்ஸ்பிரஸ் அவென்யூ, புஷால்டி மால், சிங்கார சென்னை, மதுரை, கோயம்புத்தூர்டா சென்னையா, மதுரைடா கோயம்புத்தூர், சென்னை, மதுரை, கோயம்புத்தூர், சென்னை, மதுரை. பாய் கொஞ்சம் நிறுத்துறீங்களா, உங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுட்டு எப்படி, மக்களை கேளுங்க. நான் கோயம்புத்தூர் இருக்கறனால 10 தான் கொடுப்பேன். ஐ வுட் கிவ் 8. 8 போலமா 10 னும் கொடுப்பேனா? 10 னே கொடுத்துறேன். சூப்பர். 100க்கு 99% வந்து சேஃபா தான் இருக்கு. ரொம்ப கொடுக்கலாம், தாராளமா கொடுக்கலாம். சோ ஐ ஃபீல் வெரி வெரி சேஃப் இன் சென்னை இன் கம்பேரிசன் டு பெங்களூர் அண்ட் ஐ ஆல்வேஸ் டிராவல் லேட் நைட்ஸ் அண்ட் ஆல்சோ எர்லி மார்னிங்ஸ் டியூ டு மை ஜாப் அண்ட் ஐ ஹேட் நோ ஹாசல் அண்ட் ஐ ஃபீல் வெரி வெரி சேஃப் பிகாஸ் தி சிட்டி ஆல்சோ ஹேஸ் அ லாட் ஆஃப் கேமராஸ் அண்ட் இட்ஸ் ரியலி வெல் secured. 10க்கு எவ்வளவு மார்க் கொடுப்பீங்க? 10க்கு 9 மார்க் கொடுக்கலாம். City is very safe and I can rate till 10 o'clock. You can give 10 by 10 out of 10. Very healthy because of the police. Chennai is very comfortable. இப்போதைக்கு யார் கையிலையும் பணம் இல்லை, எதுவுமே இல்லை, அதனால கொஞ்சம் டிஸ்டர்ப்டாக இருக்காங்க மக்கள். பட் ஃபியூச்சரில் வந்து இது சரி ஆயிரும். இப்போதைக்கு ஒரு 5. சென்னை ஆப்வியஸ்லி பிகாஸ் நைட்டும் எல்லாம் வெளில போக முடியுது, நைட் லைஃப் எல்லாரும் வெளில போக முடியாது. ஏன்னா ஹைதராபாத்லலாம் ஃபுல் போலீஸ் வந்து ஃபுல் ரவுண்ட்ஸில் இருக்கும். சென்னையில் வந்து ஓகே, அந்த நச சூசிங் நேரு, சென்னை இஸ் பெட்டர். எனக்கு தெரிஞ்சு சென்னை போயிருக்கேன் நான், கோயம்புத்தூர் போயிருக்கேன். இந்த ரெண்டு சிட்டியை கம்பேர் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா மதுரை வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு ஜாலியான ஒரு ஊர். 9 கொடுக்கலாம், தாராளமாக கொடுக்கலாம். என்னை பொறுத்தனா நான் வந்து 9 சொல்லுவேன். That's more than 10 out of 10. It's more. 10 is too little. அது கொம்ப மாதிரியா? ஹாப்பி 10 கொடுக்கலாம். 11 out of 10 கா? Yeah. ஏய் இப்போ என்னடா பிளான் இருக்கு நீ? அவனுக்குல நீங்க எவ்வளவு மார்க் கொடுப்பீங்க? 10 மார்க். அவன் ரிட்டர்ன் இந்த வேலை பாக்குறாங்க. கோயம்புத்தூர் வந்து 10க்கு 10, 10க்கு 10, கோயம்புத்தூர் சென்னை பொறுத்தவரைக்கு 7. அவ்வளோ. 10க்கு 8 தான் கொடுக்க முடியும். மற்ற சிட்டியெல்லாம் கம்பேர் பண்ணுறப்ப திருச்சி போயிருக்கேன். திருச்சியெலாம் அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இது இருக்கும், நல்ல ஒரு கிளீனான ஒரு ஊர். 7 or 8. கிளீன் சிட்டி பொறுத்தளவுக்கு ஐ கிவ் 8. ஸோ இட் இஸ் டெவலப்பிங் பிகாஸ் டியூ டு இந்த ஸ்மார்ட் சிட்டி நடக்கிறதுனால ஐ வில் பி கிவிங் 8. இங்கிலீஷ் என்னால் தாங்க முடியலப்பா. அதை அன்புதான் ப்ரோ, தமிழ்நாடு ஏன் பிடிக்கும்னா இங்க வந்து பிரிகாஷன்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாவும் லைக் சீக்கிரமாவும் எடுக்கிற மாதிரி எனக்கு தோணுது. கவர்மெண்டா இருக்கட்டும், கார்பரேஷன் டீமா இருக்கட்டும், தே ரியலி வர்க் ஹார்ட் அண்ட் அந்த விஷயத்தினால நம்ம எல்லாத்தையுமே ஈஸியா கடந்து வந்துடும். சோ அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில கூட வந்து யாரும் உதவி பண்ண முடியல, நானும் என் ஒய்ஃப் மட்டும் தான் இருந்தோம் அப்படின்னு நினைச்சிருந்தேன். ஆனா பக்கத்துல இருக்கவங்க எல்லாருமே உதவி பண்ணாங்க. அந்த ஒரு ஹெல்ப் மைண்ட் வந்து தமிழ்நாட்டுல நிறைய இருக்கு.
உடம்புல கை முக்கியமாக கால் முக்கியமாக கேட்டேன்னா சொல்லுவீங்க? கையே கால் கண் மூக்கு வாய் இதயம் மூளை எல்லாம் சேர்ந்து தானே உடம்பு. இந்த உடம்புல உயிர் இருந்தால் தானே வாழ்க்கை. அந்த மாதிரி சென்னை, மதுரை, கோயம்புத்தூர், திருச்சி, திருநெல்வேலி, சேலம் எல்லா ஊரும் ஒன்றா சேர்ந்து தமிழ்ன்ற உணர்வோடு இருந்தால் தானே தமிழ்நாடுன்னு சொல்ல முடியும். கெத்தா தஞ்சையுடைய அரிசி, சென்னையுடைய சன்ரைஸ், கன்னியாகுமரியுடைய சன்செட், கோயம்புத்தூருடைய கொங்கு பாஷை, ஊட்டியுடைய மலை உச்சி, இது எல்லா செழிப்புகளும் இங்கே இருக்கும்போது பஞ்சம் மட்டும் இங்கே எப்படி இருக்க முடியும்? இல்லை சந்தோஷத்துக்கு தான் பஞ்சம் இருக்க முடியுமா? வந்தாரை வாழ வைக்கும் நாடு மட்டும் இது இல்லை, வந்தாரை வளர வைக்கும் நாடு நம்ம தமிழ்நாடு. இந்த தமிழ்நாட்டில் இது பெருசு அது பெருசுன்னு நமக்குள்ளே அடிச்சிக்காம தமிழ்நாடே பெருசுன்னு உலகத்துக்கு சொல்லுவோம். புரியுதா? Yeah, so vacation na polam, but home is always Chennai. So yep, போக மாட்டேன். தமிழ்நாடு கோயம்புத்தூர் விட்டு போக மாட்டேன் எஸ்பெஷலி பிகாஸ் ஆல்ரெடி நான் வந்து அப்ராடில் இருந்தேன். ஆல்ரெடி வெளியூர்லாம் இருந்து தான் வந்திருக்கேன், பட் ஆனால் மதுரை மாதிரி வராது. ஆனால் மதுரை தான் போனால் மதுரை தான். மதுரை விட்டு எங்கேயும் வெளில போகிற இதே கிடையாது.